வணக்கம். எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகள் அறிவுரைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பாகூரில் நடைபெற்ற மானிய விலையில் மாட்டுத் தீவனம் வழங்கும் திட்ட துவக்க விழாவில் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்து பேசினார். புதுவை அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியமான பாண்லே சார்பில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க உறுப்பினர்களுக்கு 75% மானிய விலையில் மாட்டுத் தீவனம் மற்றும் கன்று தீவனம் வழங்கும் திட்டத்தின் துவக்க விழா பாகூர் தர்மராஜா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் துறை இயக்குநர் பத்மநாபன் வரவேற்று பேசிய அமைச்சர் சந்திரகாசு தலைமையில் அமைச்சர் தியாகராஜன் வாழ்த்தி பேசினார். சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்து பேசுகையில் புதுவையை அனைத்து வகையிலும் முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். அதனொரு திட்டமாகவே மானிய விலையில் மாட்டுத் தீவனம் மற்றும் கன்று தீவனம் வழங்கும் திட்டத்தை துவக்கியுள்ளோம். மேலும் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு பால் உற்பத்தியை பெருக்க மானிய விலையில் கறவை மாடுகள் வாங்க உதவி செய்து வருகிறோம் என்றும் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகள் மற்றும் அறிவுரைகள் ஏற்கப்படுவதில்லை என்று குறை கூறுகின்றன. எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, எந்த கட்சிகள் கோரிக்கை வைத்தாலும் ஏற்றுக் கொள்ளப்படும் என்றார். எதிர்கட்சிகள் கொடுத்த ஒரு கேட்டத்தில் அனைவரும் சொல்லுகின்ற புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக சொல்லுகின்ற கருத்துக்கள் அத்தனையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு அதனை நடைமுறைக்கு கொண்டு வந்து நிச்சயமாக புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சியை இந்த அரசு கொண்டு வரும் என்று நான் இங்கே குறிப்பிடுவேன். யாருடைய கருத்தாலும் நல்ல கருத்து அப்படின்னா எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. எடுத்துக்கொண்டு அதை செய்து முடித்து புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி செய்ய வேண்டியது நம் அரசுடைய கடமையாக வந்து நான் இங்கே உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். தொடர்ந்து 24 பெண்களுக்கு திருமண உதவித்தொகையாக 25,000 ரூபாயினையும் கலப்பு திருமண உதவித்தொகையாக தலா 50,000 என 4 பேருக்கு ஆதிதிராவிட நலத்துறை சார்பிலும் சமூக நலத்துறை சார்பில் 3 சக்கர மோட்டார் வாகனத்தை 3 ஊனமுற்றோருக்கும் வழங்கினார். மற்றும் கணினி பயிற்சி பெற்ற 95 பேருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. விழாவில் கால்நடைத்துறை செயலாளர் சொல்லாட்டி பிரபாகர், பாண்லே மேலாண் இயக்குநர் மருதவாணன், முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராமநாயக்கர், என்ஆர் மக்கள் பணி இயக்கத் தலைவர் தனவேலு, தொழிலதிபர் சேதுராமன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை வந்துள்ள ஜப்பான் நாட்டின் தூதர் மாசுனோரி நஹானி மற்றும் அதிகாரிகள் ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து பேசினார். புதுவைக்கு ஜப்பான் நாட்டின் தூதராக வந்துள்ள தூதர் மாசுனோரி நஹானோ ஜப்பான் நாட்டின் பண்பாடு தகவல் மற்றும் மேம்பாட்டு விவகாரத்துறை அதிகாரி கொயாகோ இப்ருகாவா ஆகியோர் ஆளுநர் இக்பால் சிங், முதல்வர் ரங்கசாமி, டிஐஜி ஆதில் கத்தாரி ஆகியோரை சந்தித்து பேசினார். அப்போது அவர்கள் புதுவை மக்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் இடையே உறவை மேம்படுத்துவதற்காக வந்துள்ளதாகவும், புதுவையில் ஜப்பானியர்கள் அதிக முதலீடு செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்வதாகவும், மேலும் புதுச்சேரி ஜப்பான் தொழிலதிபர்கள் இடையே கலாச்சார வியாபார பரிவர்த்தனைக்கு முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது, மேலும் புதுவையில் முதலீடு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். சில மணி நேரம் பேசிய அவர்கள் பின்னர் அங்கிருந்து விடைபெற்று சென்றனர். கனமழையால் நெல்லித்தொப்பு தொகுதியில் இடிந்து போன வீட்டினை பார்வையிட்டு நிவாரண உதவிகளை வழங்கிய முன்னாள் நகரமன்ற துணைத்தலைவர் திரு ஜான்குமார் வீடு கட்ட தேவையான ஓடுகளை தனது சொந்த செலவில் வாங்கி தருவதாக கூறினார். புதுவை நெல்லித்தொப்பு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியான குயவர்பாளையம் நடுத்தெருவில் கனமழை காரணமாக சில தினங்களுக்கு முன்பு தனசேகரன் என்பவரது ஓட்டு வீடு இடிந்து விழுந்தது. அப்போது இடிந்து போன வீட்டினை பார்வையிட்ட முன்னாள் நகரமன்ற துணைத்தலைவர் திரு ஜான்குமார் வீட்டின் உரிமையாளர்களிடம் ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்குவதாக கூறினார். இந்நிலையில் இன்று மீண்டும் அங்கு சென்ற திரு ஜான்குமார் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் உடுத்திக்கொள்ள துணிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அவசரகால நிதி உதவியாக ₹7,000 வழங்கினார். பின்னர் வீட்டின் உரிமையாளரிடம் அவர் கூறுகையில் மீண்டும் வீடு கட்ட தேவையான ஓடுகளை தனது சொந்த செலவில் வாங்கி தருவதாகவும் கூடிய விரைவில் வீட்டினை கட்ட முயற்சி எடுக்க வேண்டும் என்றார். அது ஏன்னா நீங்க வந்து சிரமப்படுத்தல ஒரு பக்கமா நீங்க சேவரை தூக்கிடுங்க, இதை ஃபுல்லா தூக்கிடுங்க. இந்த சேவரும் எப்படி இருக்குங்களா? இந்த மட்டத்துக்கு முன்னாடி குறைச்சிருங்க, குறைச்சிட்டு நீங்க வாரம் மட்டும் அவங்க அந்த அவங்க நிற்கிறாங்க, அந்த பாப்பா அது அவருக்கு சேவரை தூக்கிட்டு இப்படி
அப்போது குழந்தைராஜ், கோபி, ராஜேந்திரன், வெங்கடேஷ், இளங்கோ, கண்ணன், அசோக், பாண்டியன், மோகன், பி வெங்கடேஷ், மூர்த்தி, சந்திரு, சதீஷ், கோபு மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு ஆதிதிராவிட நலத்துறை மூலம் திருமண உதவித்தொகையினை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். புதுவை ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் திருமண உதவித்தொகை மற்றும் கலப்பு திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகையாக தலா 25,000 ரூபாயும் கலப்பு திருமண உதவித்தொகையாக தலா 50,000 ரூபாய் என மொத்தம் 625,000 ரூபாய் நிதியுதவியினை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் அன்பழகன், துணை இயக்குநர் மீனாகுமாரி, கள ஆய்வாளர்கள் பாரதி, பட்டாபிராமன் உள்ளிட்ட பலரும் பயனாளிகளும் கலந்து கொண்டனர். புதுவைக்கு வந்த புனித ஜான்போஸ்கோ திருப்பேழையை ஏராளமான பொதுமக்கள் திரண்டு வந்து பார்வையிட்டனர். இளையோரின் தந்தை என்று அழைக்கப்படும் புனித ஜான்போஸ்கோவின் திருக்கரம் தாங்கிய திருப்பேழை புதுவை வந்தது. பின்னர் தட்டாஞ்சாவடி ஜான்போஸ்கோ மாணவர் இல்லத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு முன்னதாக மாணவர் இல்லத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. புனித ஜான்போஸ்கோவின் திருப்பேழையை ஏராளமான பொதுமக்களும் கிறிஸ்துவர்களும் திரண்டு பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து ஜான்போஸ்கோ நிறுவனங்கள் மற்றும் கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு திருப்பேழை கொண்டு செல்லப்பட்டு சிறப்பு திருப்பலி நடைபெறவுள்ளது. இறுதியில் புனித ஜென்மராக்கினி மாதா பேராலயத்தில் பொதுமக்களுக்கு தரிசனத்திற்காக வைக்கப்படவுள்ளது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்றது. ஜிப்மரில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தொடர்ந்து மத்திய அரசின் ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும், 2004 ஏப்ரல் மாதம் 1 தேதிக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும், ஜிப்மரில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் இங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்கள் சங்கத்தினர் வரவேற்பு கூடம் எதிரில் தலைவர் ஆரோக்கியம் கலைமதி தலைமையில் விளக்க கூட்டம் மற்றும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இதில் பொதுச் செயலாளர் விஸ்வநாதன், கௌரவ தலைவர் பன்னீர்செல்வம், செயலாளர்கள் ரெஜினா மேரி மறைவாணன், பெட்டின் அந்துவான், பாலசுப்பிரமணியன், வேலு, தம்பிதுரை, துணைத் தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அனைத்து துறை சார்பில் பொதுமக்களின் குறைகேட்பு முகாம் நடைபெற்றது. புதுவையில் நடைபெற்று வரும் லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அபிஷேகப்பாக்கம் வருவாய் கிராமத்தில் வசிக்கும் பொதுமக்களிடமிருந்து புதுவை மாவட்ட நிர்வாகத்திற்குட்பட்ட அனைத்து துறை சார்ந்த குறைகள் மீதான மனுக்களை பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சப் கலெக்டர் முத்தம்மா தலைமையில் நடந்த பொதுமக்கள் குறைகேட்பு முகாமில் தாசில்தார் ரமேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு மக்களிடம் குறைகள் மீதான மனுவினை பெற்றுக் கொண்டனர். மேலும் அம்மனுக்கள் மீதான எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அடுத்த மாதம் 9 தேதி பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் என தெரிவித்தனா். முகாமில் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளைச் சார்ந்த குறைகள் மீதான மனுக்களை அளித்தனர். புதுவை அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த 12 பேருக்கு ஆதிதிராவிட நலத்துறை மூலம் திருமண உதவித்தொகையினை சபாநாயகர் சபாபதி வழங்கினார். புதுவை ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் கலப்பு திருமணம் மற்றும் திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபை சபாநாயகர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த 7 பேருக்கு திருமண உதவித்தொகையாக தலா 25,000 ரூபாயும் கலப்பு திருமண உதவித்தொகையாக தலா 50,000 ரூபாயும் வழங்கினார். அப்போது ஆதிதிராவிட நலத்துறையின் இணை இயக்குநர் மீனாகுமாரி, கவுன்சிலர் பாஸ்கர், பாவாடை உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். 100 நாட்கள் வேலைத்திட்ட கூலித்தொகை உயர்த்தப்படும் என்று அமைச்சர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் பன்னீர்செல்வம் கூறுகையில் புதுவையில் 100 நாட்கள் வேலைத்திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் களையப்பட்டு சிறப்பாக நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படும். ஊரக வளர்ச்சி சார்பில் நடைபெறும் இந்த திட்டத்திற்கு பண தட்டுப்பாடு உள்ளது. இதனை அடுத்த ஆண்டு 15 கோடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு அரசும் வங்கிகளும் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. அவர்கள் சுயதொழில் துவங்க வங்கிகள் அதிக கடனுதவி வழங்க வேண்டும் என்ற அவர், தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி ஆட்சியில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு சுயதொழில் செய்ய முக்கியத்துவம் அளிக்கப்படும்,
அரசின் நலத்திட்டங்களை பயன்படுத்தி அதிக பேர் தொழில் துவங்க முன்வர வேண்டும் என்றும் 100 நாட்கள் வேலைத்திட்ட கூலித்தொகை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுவை அரசு ஆதி திராவிட நலத்துறை மூலம் மங்களம் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகையை சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் வழங்கினார். புதுவை அரசு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் தொகுதி முழுவதும் உள்ள ஆதி திராவிடர் மக்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட 25 பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு ஏழை ஆதி திராவிட மணப்பெண்கள் 21 பேருக்கு தலா 25,000 கலப்பு திருமண உதவித்தொகையாக 4 பேருக்கு 50,000 ஆக மொத்தம் 7,25,000 காசோலையை உரிய பயனாளிகளிடம் அவர் வழங்கினார். அப்போது ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் அன்பழகன், நல அலுவலர் திருமதி லதா மற்றும் தொகுதி பிரமுகர்கள் கண்ணபிரான், முரளிதரன், ரங்கன், ஷங்கர், வேலவன், வேல்முருகன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த 18 மீனவ பஞ்சாயத்தைச் சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் தலைமையில் சபாநாயகர் சபாபதியிடம் கோரிக்கை மனு அளித்தனர். காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இருவர் மாயமானதை அடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி காரைக்காலைச் சேர்ந்த 11 மீனவ கிராம பஞ்சாயத்தார் மற்றும் புதுவை மீனவ கிராம பஞ்சாயத்தார் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் தலைமையில் சட்டசபைக்கு திரண்டு வந்தனர். பின்னர் சபாநாயகர் சபாபதியை சந்தித்து பாதிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் குடும்பத்திற்கு தலா 3,00,000 நிவாரணம் வழங்க வேண்டும், மேலும் மாயமாகும் மீனவர்கள் குடும்பத்திற்கு வாழ்வாதார உதவித்தொகையாக 1 நாளைக்கு 100 ரூபாய் வீதம், 1 ஆண்டிற்கு நிவாரண உதவித்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை அளித்தனர். அப்போது திமுக மீனவரணி அமைப்பாளர் சக்திவேல், முன்னாள் மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் விஸ்வநாதன், காங்கேயன், விசைப்படகு உரிமையாளர்கள் சங்க தலைவர் சந்திரன் உள்ளிட்ட பலருடன் இருந்தனர். வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பள்ளி முதல்வர் லைலாவதி தலைமையில் மாணவர்களுக்கு ஊக்கச்செய்தி விடுக்கப்பட்டது. பேரவையில் முன்னாள் அமைச்சரும் மங்களம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தேனி ஜெயக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் முன்னாள் மாணவர் பேரவைத் தலைவர் ஆனந்தன், துணைத் தலைவர் அன்பு, செயலர் சுதர்சன் ஆகியோர் ஊக்கவுரை வழங்கினார்கள். முன்னதாக பேரவை கூட்டத்திற்கு முத்துலிங்கம் தலைமை தாங்கினார். இதில் பேரவையின் செயற்குழு உறுப்பினர்கள், பள்ளியின் விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள், மாணவர்கள் ஆகியோர் பங்கு பெற்றனர். நிறைவாக மொழி ஆசிரியர் ராமலிங்கம் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.